மதுஹப் அறிஞர்கள், மதுஹப் அறிஞர்கள் இவர்களுடைய அகீதா என்ன? அப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரையில இன்று இருக்கக்கூடிய அறிஞர்கள், அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் எடுத்துக்கொண்டா கூட எப்படி பார்க்கிறாங்க? அல்பானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட இதை சொல்லிட்டு அதுக்குள்ள வாரன். அல்பானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட அவருடைய மாணவர் அபு இஸாக் அல் ஹுவைனி ஹஃபிலஹுல்லாஹ், நம்முடைய ஆசிரியர் அபு இஸாக் அல் ஹுவைனி, அவங்க வந்து அல்பானி ரஹமத்துல்லாஹி கேட்ட பொழுது மதுஹபுகளில் நீங்க எதிர்க்கிறீங்களாமே அப்படின்னு கேட்ட பொழுது அல்பானி ரஹமத்துல்லாஹி சொன்னது என்னென்றால், நான் மதுஹபை எதிர்க்கவில்லை, மதுஹபுடைய தாசுபியத் பிடிவாதத்தை தான் நான் எதிர்க்கிறேன் என்பதாக அல்பானி ரஹமத்துல்லாஹி சொல்லிவிட்டு அபு இஸாக் அல் ஹுவைனி ஹஃபிலஹுல்லாஹ் அவங்க அல்பானி ரஹமத்துல்லாஹி கேட்குறாங்க, நீங்க மதுஹபை பின்பற்றுவதாக இருந்தால் எந்த மதுஹபை பின்பற்ற நீங்க சொல்லுவீங்க? ஒருவேளை மதுஹபை பின்பற்றினா இது குர்ஆன் சுன்னாக்கு நெருக்கமாக இருக்கும், எந்த மதுஹபை பின்பற்றுவீங்கன்னு சொல்லி நம்முடைய ஆசிரியர் அபு இஸாக் அல் ஹுவைனி ஹஃபிலஹுல்லாஹ் அவங்க கேட்ட பொழுது அல்பானி அவருடைய ஆசிரியர் இடத்துல அவங்க சொன்ன கருத்து, நீங்க ஷாஃபி மதுஹபை பின்பற்றுங்க, ஷாஃபி மதுஹபை பின்பற்றுங்கன்னு சொல்லி. அப்ப அவங்க மதுஹபை பின்பற்றுங்கன்னு அந்த இடத்துல சொல்ல வரையில் பின்பற்றுவதாக இருந்தால், அதாவது நான் மதுஹபுக்கு எதிரி அல்ல அப்படி அவங்க சொல்றதுல அர்த்தம் என்னன்னு சொன்னால், அஹ்லு சுன்னாவுடைய இமாம்கள் யாருமே வழிகேட்டில் இருக்கவில்லை, குறிப்பாக அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், இந்த அறிஞர்கள் எல்லாருமே தெளிவான கொள்கையில் இருந்தார்கள். சஹாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில் இருந்தார்கள். அல்லாமா பின்பாஸ் ரஹமத்துல்லாஹி சொல்கின்ற பொழுது, அதாவது நான்கு அறிஞர்களை பத்தி, இமாம் அபு ஹனீஃபா, மாலிக், ஷாஃபி, அஹ்மத், இவர்கள் நேர்வழியில் இருந்தார்கள், நலவில் இருந்தார்கள், தெளிவான ஒரு சத்தியத்தில் இருந்தார்கள் சொல்லி அல்லாமா பின்பாஸ் ரஹமத்துல்லாஹி கூட சொல்றாங்க. அப்ப எனவே நாம் இவர்களை வச்சு அவங்களை முடிவெடுக்க இல்லை, இன்றைய காலத்துக்கு அவங்க தான் அறிஞர்கள் என்ற வகையில் நம்ம அவங்களுக்குரிய ஒரு அவர்களுக்குரிய ஒரு செருபி, அவர்களுக்குரிய நற்சான்றிதழ் நாம் இந்த காலத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க என்பதை சொல்றோம். அது அல்லாம அவர்கள் சிறந்தவர்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது, நுபுவத்துக்கு நெருங்கியவர்கள். அப்ப எனவே இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும் என்றால், இந்த நான்கு அறிஞர்கள் உட்பட ஏனைய அறிஞர்கள் கூட, ஒரு சில அறிஞர்கள் விதிவிலக்காக, இந்த நான்கு அறிஞர்கள் அல்ல, ஒரு சில அறிஞர்கள் விதிவிலக்காக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறார்கள், இவர் இந்த கொள்கையை சார்ந்தவர், அவர் இந்த கொள்கையை சார்ந்தவர் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சஹாபாக்கள் இந்த தெளிவான அகீதாவில் இருந்தார்களோ அந்த அகீதாவில் தான் அவர்கள் இருந்தார்கள். இப்ப இந்த நான்கு மதுஹபுடைய அறிஞர்களும் வந்து முன்னால் வந்தவர்கள். நிறைய பேர் வந்து ஹதீஸ் துறை அறிஞர்களை வச்சு பார்க்கின்ற பொழுது ஹதீஸ் துறை அறிஞர்களை முன்னால வந்தவர்கள் நினைத்துக் கொண்டு சிலர் பேசுவாங்க. ஹதீஸ் துறை அறிஞர்கள் எல்லாம் இவங்களுக்கு பின்னால வந்தவங்க தான். இமாம் புகாரி, முஸ்லிம், இமாம் புகாரி 194, அதாவது இமாம் புகாரி வந்து அஹ்மத் ரஹமத்துல்லாஹி படிக்கிறாங்க, அஹ்மத் ரஹமத்துல்லாஹி 164, இமாம் புகாரி 194 பிறக்கிறாங்க. அப்ப எனவே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி 204, இமாம் ஷாஃபியினுடைய 10 வருஷத்துக்கு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி உடைய 204 பிறக்கிறாங்க, இவங்க 194 பிறக்கிற, இமாம் ஷாஃபி 104 ஒஃபாத் ஆகிறாங்க, இமாம் புகாரி 194 பிறக்கிறாங்க. அப்ப இவங்க இமாம் 10 வயசுல யாருக்கு யாரு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி 150 பிறந்து 204 ஒஃபாத் ஆகிறாங்க, இமாம் புகாரி பிறக்கிறாங்க 194 ஹிஜ்ரி. அப்ப இமாம் புகாரியினுடைய 10 வயசுல இமாம் ஷாஃபி ஒஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப எனவே அறிஞர்கள் ஃபுகஹாக்கள் முந்தையர்கள். அப்ப எனவே இமாம் புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூதாவூத், இவர்கள் எல்லோருமே அஹ்லு சுன்னாவுடைய அகீதாவில் இருந்தவர்கள். இவங்கள்ட்ட எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது மாதிரி நான்கு அறிஞர்கள் ஃபுகஹாக்களும் அதே கொள்கையில இருந்தார்கள். அப்ப இந்த இடத்துல இமாம் அபூ ஹனீஃபாவை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சில அறிஞர்கள் முன் வைக்கிறார்கள், ஆனால் அது சரியான குற்றச்சாட்டு அல்ல. இமாம் ஷாஃபி, அப்ப இந்த இவங்களுக்கு பின்னால, அதுக்கு பின்னாலதான் அகீதாவுல சில குழுக்கள் உருவாகியது. ஆரம்பத்துல வழிகட்ட கொள்கையில் உருவாச்சுது, அதாவது இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்ற பொழுது இந்த ஹவாரிஜிகள், ரவாஃபில்கள், அது மாதிரி முஅத்தசிலாக்கள், கத்ரியா, ஜபரியா, முர்ஜியா, இப்படியான வழிகட்ட கொள்கைகள் உருவாகிறது. ஆனால் அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் அங்கு இனம் காணப்பட்டார்கள். உஸ்மான் பின் அஃபானுடைய காலத்துல தான் அந்த மக்தல் உஸ்மான் கொலை செய்யப்பட்ட பின்னால் அது ஃபித்ரா என்று சொல்வார்கள். இவன் முஸ்லீம் ரஹிமுல்லாஹ் முன்னுரையில சொல்லுகின்ற பொழுது ஹதீசர் உஸ்மான் அலிஹாவுடைய கொலைக்கு முன்னால், அந்த ஃபித்னா ஏற்படுவதற்கு முன்னால ஒரு ஹதீஸ் எடுப்பதாக இருந்தால் நேரடியாக எடுப்பாங்க. எந்த ஒரு அறிஞர் சொன்னாலும் ஹதீஸ் எடுத்துக்கொள்வாங்க. எப்ப உஸ்மான் அலிஹா கொலை செய்யப்பட்டு மக்களுக்கு மத்திய அந்த குழுக்கள், ஃபித்னாக்கள் ஏற்பட்டதோ, வழிகேடுகள் தோண்ட ஆரம்பித்ததோ, அப்ப வந்து உங்களுக்கு யார் சொன்னது அப்படி இஸ்னாத கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன அர்த்தம் என்றால்,
வழிகேடர்களிடம் இருந்து இல்மை எடுக்கக்கூடாது உண்டு, வழிகேடம் இருந்து ஹதீஸ் எடுக்கக்கூடாது. அப்ப வழிகேடு என்பது அங்கு உருவாகியது. ஆனால் அந்த வழிகேடு இந்த வகையில தான் இருந்தது. மொத்தசிலாக்கள், ஜபரியாக்கள், கதிரியாக்கள், முருஜியாக்கள், ஜஹமியாக்கள், இந்த வழிகாட்டில் உள்ளவங்களுக்கு அஹ்லுசுன்னாவுடைய அறிஞர்கள் நல்ல மறுப்புரை கொடுத்திருக்கிறார்கள். அதை நம்ம பார்க்கணும். இமாம் ஷாஃபி, இமாம் அபூ ஹனீஃபா எல்லாம் நிறைய மறுப்புரை கொடுத்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் இவர்கள் ஃபிக்குக்கு தொண்டாற்றி கொண்டு ஹதீஸுக்கும், இமாம் ஷாஃபி ஃபக்கி அதே நேரம் முஹத்திஸ், இமாம் அபூ ஹனீஃபா முஸ்னத் அபூ ஹனீஃபா இருக்கிறது ஹதீஸில் தொகுத்திருக்கிறார் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய முஸ்னத். அது மாதிரி இமாம் ஷாஃபியினுடைய முஸ்னத் ஷாஃபி நான் கூட நம்ம கூட எழுதியிருக்கிறோம் அதை பற்றி. அது மாதிரி முஸ்னத் அபூ ஹனீஃபா எழுதியிருக்கிறோம். இமாம் மாலிக் ஃபக்கி முவத்தா ஹதீஸில் எழுதியிருக்கிறார்கள். அது மாதிரி இமாம் அஹமது முஸ்னத் அஹமது எழுதியிருக்கிறார்கள். அது மாதிரி அவர் ஒரு ஃபக்கீ. இமாம் புகாரி எடுத்துக்கொண்டா கூட, இமாம் புகாரி ஒரு முஹத்திஸாக இருந்தாலும் கூட ஃபிக்குகளும் புகாரில நிறைந்திருக்கிறது. அப்போ எனவே இந்த அறிஞர்கள் எல்லாமே தெளிவான அஹ்லு சுன்னாவுடைய அந்த கொள்கையில இருந்து கொண்டுதான் மக்களுக்கு ஃபிக்கு சொன்னாங்க. எனவே வந்து பாருங்க, நாங்க இமாம்களை ஃபிக்குல எடுக்கிறோம், ஃபிக்குல எடுக்கிறோம்னா சில அதாவது சரியான கருத்துக்கள் இருந்தால் இமாம்களை ஃபிக்குல எடுப்போம். அவர்களுடைய அகீதா சலஃபு சாலிஹ் சஹாபா கூடிய அகீதா. அதுக்கு பின்னால வந்தவர்கள் தான் வழிகேட்டுல வழிகேடு பரவ ஆரம்பித்தது. அந்த வழிகேடு தான் மக்கள் பத்தியில அதிகமாக ஈடுபட ஆரம்பிச்சுது. அப்ப எனவேதான் சில அறிஞர்கள் பின்னால் வந்தவங்க வந்து நீங்க வந்து இந்த கொள்கையை பின்பற்றினால்தான் பின்பற்றி இந்த மதுகவை பின்பற்றுங்க, இந்த கொள்கையை பின்பற்றி இந்த மதுகவை பின்பற்றுங்க என்று வரையறுத்தார்கள். எனவே இமாம்கள் அந்த வழிகேட்டுல இருக்கவில்லை, வழிகட்ட சிந்தனையிலே கொள்கையிலே இருக்கவில்லை. பின்னால வந்தவங்க வந்து நீங்க வந்து இந்த அகீதாவை பின்பற்றுங்க, அது மாதிரி வந்து அகீதாவில் இதை பின்பற்றுங்க, ஃபிக்குல ஷாஃபியை பின்பற்றுங்க, இந்த அகீதாவை பின்பற்றுங்க, ஃபிக்குல அபூ ஹனீஃபா பின்பற்றுங்க என்று பிரிச்சாங்க. வளர்ந்து அவங்க சொல்றது, நான் பேர்களை சொல்ல விரும்ப இல்லை, அது இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. அப்ப எனவே இந்த அகீதாவில் இருந்து கொண்டு அவங்க வந்து இமாம்களையும் அப்படி காட்டு பார்த்தாங்க. வளர்ந்தா அதாவது இந்த அகீதா சார்ந்தவர் தான் இமாம் ஷாஃபி, இந்த அகீதா சார்ந்தவர் தான் அபூ ஹனீஃபா. ஏன்னா அந்த அவங்க வந்து அதை பிடிவாதமாக இருந்ததுனால இங்கு ஹனஃபி அடிப்படையில் தான் தொழப்படும், யாருமே இங்க வரக்கூடாது. ஷாஃபி அடிப்படையில் உள்ளவங்க ஷாஃபி அடிப்படையில் தொழுதாப்பில, குரான் ஹதீஸ் அடிப்படையில் தொழுதாப்பில என்றெல்லாம் போட்டதெல்லாம் என்றா இமாம்களை வந்து பிள்ளையாக காட்டுறது தான். ஆனால் இமாம்கள் இவர்களுடைய வழிகட்டு அகீதா விட்டும் தூரமானவர்கள், சலஃபு சாலிஹீன்களுடைய அகீதாவிலே தெளிவானவர்கள். அவர்கள் வழிகட்டுக்கு துணையாக இருக்கவும் இல்லை, பின்னால வந்தவர்கள் அதை துணையாக எடுத்துக்கொண்டார்கள், துணையாக காட்ட முயற்சித்தார்கள். அது ஒரு தவறான முயற்சி.